வணக்கம், நான் உங்கள் லட்சுமி பாட்டி. இப்போ பாட்டி லஞ்சுக்கு ஒரு குழம்பு செய்ய போகிறேன், கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காயும் நம்ம பிளா கொட்டையும் போட்டு ஒரு குழம்பு செய்ய போகிறேன். புளி ஊற்றாத குழம்பு நான் எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன். இது வந்து வெந்தயக்கீரை, இந்த ரெண்டு ரெண்டு இலை வரும் இல்லையா, அது கீரை நான் வீட்லேயே போட்டு வச்சுருப்பேன். நான் உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் எப்படி போடுறேன்றதை. இது வந்து குழம்பு செய்யும்போது கத்திரிக்காய் இந்த மாதிரி குழம்புலாம் நான் செய்யும்போது அந்த குழம்புல போடுவேன், பொரியல்லையும் போடுவேன். ரெண்டு இலை வந்தோடனே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சுகர் பேஷண்ட்லாம் இந்த மாதிரி வீட்லேயே போட்டு இந்த மாதிரி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, சுகர்லாம் குறையும். சுகருன்றது நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சுகர் நம்மளுக்கு இருக்காது, நம்ம சுகரை பற்றியே நினைக்க வேணாம். இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு நல்லா உட்காந்துக்கிட்டே இருக்காமல் தூங்கிக்கிட்டே இருக்காமல் சுகர் தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா தான் சுகர் ஏறும். உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம்னா சுகர் ஏறும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சுகர் நம்மளுக்கு நார்மலாக தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் வெந்தயக்கீரையை வெந்தய போட்டு ரெண்டு இலை வந்த உடனே நீங்கள் அது எந்த குழம்புல வேணாலும் போட்டு சாப்பிட்லாம், பொரியலில் வேணாலும் போட்டு சாப்பிட்லாம், அப்படியே கூட மெண்டு சாப்பிட்லாம். மெண்டு சாப்பிட்டு ஒரு சொம்பு தண்ணியை குடிங்க, ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க, மெண்டு வெறுமயத்தில் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். இதெல்லாம் நம்ம உடம்புல ரத்தத்தில் கலந்துருச்சுன்னு வைங்க, ரொம்ப நல்லது, நல்லா எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நம்மளுக்கு வந்து நோய் வராது, நோய் வராமல் தடுக்கும். ஓகேவா? இப்போ பாட்டி வந்து இது வந்து சட்டி காய வச்சுட்டேன். இது எப்படி பண்ணுறேன் இந்த குழம்புன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். சட்டி காய வச்சுட்டேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள், ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கிறேன், சீரகம் போட்டுக்கிறேன், கொஞ்சோன்னு உளுந்து போட்டுக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் உளுந்து. எந்த தாளிப்புலேயும் கொஞ்சம் உளுந்து போடுங்க, ரொம்ப நல்லது. நல்லா கடுகு பொரியட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு பாருங்கள். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், ரெண்டாக உடச்சி. இப்போ வந்து இந்த பிளா கொட்டையை வெங்காயத்து கூட போட்டுக்கிறேன், நல்லா கழுவிட்டு போடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், திறந்து பார்க்கலாம். இது கூட வந்து ஒரு பூண்டு பேஸ்ட் பாட்டி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். இஞ்சி எல்லாம் போடாதீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. வெறும் பூண்டு பாட்டி அரைச்சி வச்சுருக்கிறேன், அது மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், இது கூட கத்திரிக்காயை போட்டுருக்கேன். கத்திரிக்காய் பாருங்கள், ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு கத்திரிக்காயை நாலாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பாட்டி இந்த ரெண்டு தக்காளி பழம் பெருசாக மீடியம் தக்காளி, மீடியம் சைஸில் கொஞ்சம் பெரிய தக்காளியை ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க, திறந்து பார்க்கலாம். இது கூட வந்து கொஞ்ச நேரம் அடைஞ்சிருச்சு போதும். இது கூட மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பாருங்க, போதும். ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இப்போ ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. அரை வேக்காடு வந்தப்புறம் பாட்டி வந்து தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு பாதி தேங்காய், அரை மூடி தேங்காய் வந்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் ஒரே பால் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாலை அதில் ஊற்றிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பாட்டி, காலையிலே அரைச்சிட்டேன் பால். காலையில் டிஃபனுக்கு இடியாப்பத்துக்கு பண்ணேன், கொஞ்சம் அதிகமாகவே இதுக்கும் சேர்த்து குழம்புக்கும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன். இங்கே வெளியில் வச்சா புளிச்சு போகிறோம்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அதனால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. நல்லா உறைஞ்சிருச்சு பா, நல்லா தேங்காய் பால் நல்லா எண்ணெய் காய், அதனால் உறைஞ்சிருச்சு. ஒரு அரை மூடி தேங்காய் பால்,
நல்லா எண்ணெய், முத்தனை காய், அதனால உடஞ்சி நல்லா உறைஞ்சி வந்துருச்சு. ஒரு கொதி வரட்டும், அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட வேண்டாம். இந்த வெந்தயக்கீரை வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி இந்த வெந்தயக்கீரையும் அது உள்ளே போட்டு நல்லா கொதித்து அது கூட கலந்து வரட்டும். இந்த சாரெல்லாம் அதில் இறங்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ போட்டுக்கோங்க, வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நமக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா கூட அது முளைப்பு வந்துடும். ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு இலை வந்தால் போதும். அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், பொரியலில் போடுங்க. டெய்லி நீங்கள் வெறும் வாயில் எடுத்து சாப்பிட்டு தண்ணி குடித்தீங்கன்னா சுகர் லெவல் குறைஞ்சிரும். ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டு சுகர் போய் டெஸ்ட் பண்ணுங்கள். மூடி வச்சிடலாம். கொதி வரட்டும் பாருங்கள். குழம்பு திறந்து பார்க்கலாம். இன்னும் பாட்டி உப்பு போடல, இப்போ உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து வெந்து உடனே போட்ட அந்த வெந்தயக்கீரை இலையெல்லாம் பாருங்கள். இப்போ தான் பாட்டி திறந்தே பார்க்குறேன். தேங்காய் பால் ஊற்றணுன்னா பாட்டி திறக்கிறதுல கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு கத்திரிக்காய் வேகட்டும்னு மூடி வச்சுட்டேன். கத்திரிக்காயும் பலாக்கொட்டையும் தலைக்கொட்டை தாளித்து போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து கத்திரிக்காயை போடுங்க. தலைக்கொட்டையும் நல்லா வந்துருச்சு, கத்திரிக்காயும் சூப்பராக வந்துருச்சு பாருங்க. கத்திரிக்காய் இப்போ உப்பு போட்டுருவோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். முதல்ல போட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஒன்று வேகும், ஒன்று வேகாது. ஒரு ஒரு கத்திரிக்காய் வேகும், ஒரு ஒரு கத்திரிக்காய் வேகாது. இப்போ பலாக்கொட்டை போட்டிருக்கோம் இல்லையா, பலாக்கொட்டை வேகும், அதனால் உப்பு லாஸ்ட்டில் போட்டிருக்கோம். பாருங்க இப்போ இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். குழம்பு கொதித்து திக்காக வரும். கேஸை ஸ்லோவாக வச்சிடலாம். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டோம்னா நிறுத்தி நிதானமாக வேகும். அப்படி தான் குழம்புலாம் வேக வைக்கணும். பாட்டி பார்த்திங்கன்னா திறந்து பார்க்குறேன் எப்படி வந்துருக்கு குழம்புன்ட்டு. குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. போதும் இந்த திக்னஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பலாக்கொட்டை பார்த்திங்கன்னா நல்லா மாவாட்டம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மேலே போட்டுருலாம். பாட்டி கேஸை ரொம்ப ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தான் ஸ்லோவாக தான் வச்சு சமைக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, கலக்கலக்கலன்னு கொதித்து சரியாக குழம்பு சரியாக வராது. பார்த்திங்கன்னா இந்த குழம்பு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. பலாக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு, பலாக்கொட்டை குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு இப்போ தேங்காய் பால் மட்டும் தான் ஊற்றிருக்கேன் பாட்டி. தண்ணிக்குன்னு எதையுமே 3 பால் 4 பால்லாம் இல்லை, ஒரே பாலாக எடுத்து ஊற்றிட்டேன் பாட்டி. அரை முடி தேங்காய் பால் ஊற்றிருக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாட்டுக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். புளி ஊற்றாதீங்க, புளி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. அந்த தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, புளி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆயிரும், குழம்பு முறிஞ்சு போயிடும். தேங்காய் பாலோடைய ருசி நம்மளுக்கு கொடுக்காது. அதனால தான் வெறும் தேங்காய் பால் மட்டும் ஊற்றிருக்கேன், தக்காளி பழம் போட்டிருக்கேன் பாட்டி. நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பாட்டி கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா, இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு பலாக்கொட்டை குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தாக்கா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், மூடி வச்சிடலாம்.